சார், எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ஒர்க்ல அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க பண்ணீங்க, பேலன்ஸ் நான் இன்னொருத்தர் வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நான் பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஆட்டோகிராஃப்ல ஒரு பார்ட் மட்டும் பண்ணீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தட் சார். சரி, ஆட்டோகிராஃப் அந்த சேரன் நானும் வந்து அந்த அவர் டைரக்டர் அவருக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது நான் கேமரா இருக்கும்போது. ஆனால் ஆட்டோகிராஃப் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் பண்ணார். ஆஃபர் பண்ணும்போது ஐ எம் நாட் ஃப்ரீ பட் ஐ லைக் த ஸ்டோரி வெரி மச். கதை மட்டும் என்கிட்ட சொன்னார், அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கும் அந்த அவர் கேமராமேனுக்கு சம் டேட் இஷ்யூ, அதனால தான் அதில் வந்து அந்த ஒரு ஒரு போர்ஷன் அந்த மாதிரிலாம் பிரிக்கல. பட் அவர் வந்து அந்த ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபர் வந்து டேட் இஷ்யூனால அவனால அந்த படம் ரொம்ப லாங் பீரியடாக போதுவா அதனால தெரியல, என்ன அப்ரோச் பண்ணாரு. நான் அப்ரோச் பண்ண சொன்ன அடி ஒரு கேமராமேன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, யூ ஹாட் கண்டினியூ வித் ஹியூம் ஒன்லி தட்ஸ் ஒன்லி ப்ராஜெக்ட் வெரி குட். நீ ஒரு வாட்டி கதை கேளுங்க ரவி, இன்னும் திரும்ப ரெண்டு வாட்டி கதை சொன்னார். அப்படியே நோத கதைனா திரும்ப ஒரு வாட்டி கதை சொல்லும் போது, அப்போ அவர் வந்து ஒரு போர்ஷன் முடிச்சிருந்தார், இந்த ரெண்டாவது போர்ஷன். நான் சொன்னேன், ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் சேரன், ஐ கான்ட் ஃபினிஷ் இட் என்டையர் த ஃபிலிம், எனக்கு டைம் இல்லை. அட்லீஸ்ட் நான் இந்த வில்லேஜ் படம், நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தவன், அதனால வில்லேஜ் படம் நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஸோ ஐ லைக் டு டூ த வில்லேஜ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவர்கிட்ட ஐடியா கொடுத்தேன். அந்த அனதர் டூ போர்ஷனுக்கு யூ கேன் ஃபைண்ட் அவுட் அதர் டூ கேமராமேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோர் கேமராமேன் கொண்டு வரும்போது நம்ம ஊரில் என்னன்னா, கேட்டால் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது கேமரா போனால் தேங்க்ஸ் கார்டு தான் போடுவாங்க. ஸோ இங்கே போர்ஷன் போர்ஷனாக நீங்கள் மூணு நாலு கேமராமேன் போ ஒரு பேர் போடுங்க, அது ஒரு ட்ரெண்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இட் இஸ் எவ்ரிபடி அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஒர்க் பண்ணுவாங்க, அவர் ஒர்க் பண்ணிருக்காரு நான் பெட்டரா ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படிதான் அந்த போர்ஷன் வில்லேஜ் போர்ஷன் மட்டும் ஐ லைக் த வில்லேஜ் போர்ஷன், ஏன்னா நான் கிராமத்துல இருந்ததுனால ஐ டிட் தட் போர்ஷன்ஸ். எஸ் சார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் இருக்கும், இந்த கம்பெனியில நம்ம எப்படியாவது போய் வேலை செஞ்சிடணும், இல்ல இவங்க கிட்ட எப்படியாவது நம்ம வேலை செய்யணும், இந்த டெசிக்னேஷன் வரணும்னு சொல்லி ஒரு பெரிய ஈகர்னஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் மணிரத்னம் சாருக்கான ஒரு எப்படி சார் அந்த சான்ஸ் எடுத்தீங்க? ஹவ் டு யூ சேஸ் இட்? நான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நீங்கள் கேட்டிங்களே அந்த டெக்னீஷியனாக படம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் மௌனராகம் தான் வந்து இந்த டெக்னீஷியன் நேமோட நான் பார்த்த முதல் படம். அதுக்கு முன்னாடி வந்து நான் பேரோட படம் பார்த்துருக்கேன், பெரிய எனக்கு யார் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்ச பிறகு, சினிமா பற்றி படித்த பிறகு, ஓ இவர் டைரக்டர், இவர் கேமராமேன், இவர் எடிட்டர் அப்படின்னு அந்த மௌனராகம் படம் பார்த்தேன். பட் மௌனராகம் படம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் நமக்கு இல்லை. அடுத்து நாயகன் வந்து நம்மளை பெரிய சேஞ்ச் ஒர்க் பண்ணுச்சு. நாயகன் வரும்போது அப்புறம் அக்கின் நட்சத்திரம், அப்படி கண்டினியூஸாக அக்கின் நட்சத்திரம், இதே தீர்த்து இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அவர் மேலே நமக்கு பெரிய ஒரு, ஏன்னா அவர் வந்து விஷுவல் சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டிங், காஸ்டியூம்ஸ் எவ்ரி திங் அவர் இம்பார்ட்டன் ஒரு கொடுக்குறாரு. அந்த எவ்ரி திங் ஆல் த ஒர்க் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் போய் சொல்லிக்கலாம் இதனுடைய படம், ஒரு காஸ்டியூம்ஸ் போய் சொல்லலாம் இதனுடைய படம், ஒரு ஆக்டர் சொல்லலாம் இதனுடைய படம், ஒரு மியூசிக், அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எவ்ரிபடி த டேக் த கிரெடிட் இஸ் ஃபிலிம், மை ஃபிலிம் மை ஃபிலிம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் கிடைக்க கிரெடிட் கிடைக்கிற ஒரு டெக்னீஷியனாக அவர் இருந்தார். ஆப்வியஸ்லி எல்லாரும் விரும்புவாங்க, அதுபோல் நானும் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த விருப்பம் இருந்துச்சு. பட் என்னுடைய படம் இந்த சாந்தம்னு ஒரு படம் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கும் போது அந்த படம் அவருக்கு போட்டு காமிச்சேன். இட்ஸ் நைஸ் வில் சி ட்ரவி அப்படின்னு சொன்னார். அவர் தான் அவர் இட்ஸ் நைஸ்ன்னு சொன்னாரோ நல்லா இருக்குன்னு அர்த்தம், அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஃபைவ் ஸ்டார் அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவர் ஆஸ்டண்ட் சுசி கணேசன், இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். ஸோ அதனால அந்த சுச்சுவேஷனில் அந்த படம் பண்ணப்போ அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு அவர் வந்து எனக்கு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணார். திருமலைங்கிற ஹிந்தி படம் அவரே ரெஃபர் பண்ணார். ரேவதி பஸ் கேமரான்னு கேட்கும்போது, யூ செக் திஸ் கேமராமேன், இஸ் வெரி ஃபாஸ்ட், இஸ் வெரி குட் கேமராமேன் அவரே ரெஃபர் பண்ணார். தென் ஐ ஃபீல், ஓ மணி சாருக்கே நம்ம ஒர்க் பிடிச்சிருக்கு, ஏன் நம்ம அவர்கிட்ட ஒர்க் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணிச்சு. தென் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க், ஐ கேட்டால் மேனேஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வை யூ வாண்ட் அப்பாயின்மெண்ட், ஐ வாண்ட், நான் சொன்னேன் எதுக்கு அப்பாயின்மெண்ட், ஐ வாண்ட் ஒர்க் வித் இன் தஸ் வை. ஓ அவர் ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னாங்க, திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு 15 days அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கதே பெரிய விஷயம், ஏன்னா நெசசிட்டி இல்லாமல் யாரையும் ஒரு மீட் பண்ண மாட்டார், என்டர்டெய்னிங் பண்ண மாட்டார், அந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க. இப்போ நமக்கு தெரியும் சார். தென் அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னா ஐ ட்ரீம் இட், ஓகே யூ கோ அண்ட் மீட் மணி சார், அவர் வந்து மீட் பண்ணுறேனே சொல்லிட்டார், அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டேன். ஸோ அவரை மீட் பண்ணி பார்க்கும்போது ஐ ஹாவ் டு டாக் லாக் அப்படின்னு பிளான் பண்ணி போனேன். பட் ஐடின் எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப நேரம் பேசியும் பிரயோஜனம் கிடையாது. தென் ஃபைனலி ஐ மெட் ஹிம், அவர் சான்ஸ் கேட்டேன், அவர் சிரிச்சிட்டாரு. அது கீழே வரும்போது தான் ஐ திங்க் நம்ம வந்து வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப்,
இனிமே நம்ம யாருக்கிட்டயுமே நம்ம போய் சான்ஸ் கேட்கக்கூடாது, நம்ம ஒர்க் மூலியமா நம்மள அவன் கூப்பிடணும், கூப்பிட வைக்கணும். தென் ஐ கேம் அவுட், தென் ஆஃப்டர் ஐ காட் த பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் எனக்கு அதை பத்தி மோட்டிவேஷனே கிடையாது. இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பில் வந்து இந்தியாவில் பெரிய டைரக்டர் ரெண்டு பேர், சஞ்சய் லப்பன் சாலி மணிரத்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த படம் பார்த்துட்டு நம்மளை கூப்பிடணும். எவ்ரி ஃப்ரேம் ஐ மேக் அ லைட்டிங் ஐ ரிமெம்பர் மை செல்ஃப். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே லீட் அப் பண்ண பிறகு அங்கே ஒரு ஒன் சில் ஃபோட்டோகிராஃபர் சார் கெரி மார்டின், இஸ் ஃப்ரம் சென்னை படி ஒர்க் லாட் ஆஃப் பாம்பே இந்திய ஃபிலிம். I don't know, he knows Tamil. One more guy than Sanjeev Lapanchal associate. Now he is also worked with that film associate Barfi. So both are discussing like that. This guy fit for my Sanjay sir. Immediately, I say myself with Tamil. Ena and mari ena vandha illa namu vandha mani sir fit aganu appdi solumbodhu ore summa ore nama ketta vaathla solnalla andha mari mani sir fit aganu solumbodhu then he is talk about Tamil. Sir, you fit both, sir. And then he said like that. When film trailer release, I signed Ram Leela. After the movie, the release, I put the trial show to Mani, sir. You see the film. Then I went and met him. He talked to me. More than half an hour. But I don't know what he's talking to me. But I only seeing him. How... ஒருத்தர் வந்து இவ்வளோ சக்ஸஸ் பிறகு எனர்ஜெட்டிக்கா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒன்றும் ஒன்றுமே பண்ணலை, இ டாக் அபவுட் அவர் ஒர்க் அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, இ ஃபாலோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் அவர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு. தென் யூ கோ ஹெட் அப்படின்னாரு, நவ் யூ கம் டு ரைட் பாத், யூ கோ ஹெட் அப்படின்னாரு. தட்ஸ் அ கிரேட் திங், மோர் தென் எனி திங் தட் ஐ அப்ரிஷியேட், ஐ கெட் மோர் கான்ஃபிடன்ட் மை செல்ஃப். So when I left his office, first time I went and asked a job, I have the dream when my work source speak to many. So adhe pola enoda work paathira avaru pesnaru, adhu dhaan enoda periya achievement adhu irundhuchu. Super sir, adhe mari innikku ellarukkum vandhu paathina communication vandhu oru periya challenge, english enala pesa mudiyala, enakku romba bayama irukku, புரியுதா நான் பேச முடியல, இல்லை பேசவே முடியல, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கேன், காலேஜ் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கேன், ஆனால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹிந்தியில் போய் படம் பண்ணியிருக்கீங்க, ஹிந்தியில் படம் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ்ன்ற ஒரு பேரியரை எப்படி தூக்கி எறிஞ்சிங்க சார்? சே தட்ஸ் வை நான் பிகினிங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் அபவுட் ஷேக்ஸ்பியர்ஸ். ஷேக்ஸ்பியர் வந்து அவர் என்ன கம்யூனிகேட் பண்ணுறாருன்னு நிறைய பேர் அவர் ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் எனக்கு என்ன சைல்டுஹுட்லேருந்து ஐ சீன் இட் திஸ் ஆல் பீப்புள் மேக் அண்டர்எஸ்டிமேட். I can see the people insecurity, they create insecure, they solve. But enakku adala vandu unakku oru periya vishayam illa. Naan village la madras vandu survey panna, so madras la bombay vandirken. Why should I bother? It's a big world. I'm like a horse, adhaadu lagan kattna horse. I don't look other. Enoda goal enava adha mukkiyam. See, nama eppoyume oru vishayam nama yosikkanum enna na, that first in the conversation I said the first, the language is not the knowledge, just communication. I work in Russia, I work in the Czechoslovakia, I work in the Scotland, I work in the China. You can see all the Chinese people more intelligent now, but how many people you know that English, they know, they doesn't know much English. The French pakkalam ponga, they doesn't know much English. Only the English language dominate in India. That only create other language. நம்ம வேற லாங்குவேஜ் போகும்போது நமக்கு அது இன்செக்யூர் ஆயிடுது. ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது இந்த கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க. ஓ திஸ் இஸ் ஹிஸ் சி தே ஒன்லி ஃபைண்ட் த மிஸ்டேக் ஒன்லி, தே டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கம்யூனிகேட்டிங். ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட். வென் ஐ ஒர்க் வித் இந்தி ஃபிலிம், இட்ஸ் அ குட் நாட் ஓன்லி இந்தி ஃபிலிம், வென் ஐ ஸ்டார்ட் மை ஃபிலிம் கேரியர் ஃபர்ஸ்ட் மலையாள ஃபிலிம், ஐ டோன்ட் நோ சிங்கிள் வேர்ல்ட் இஸ் மலையாளம், வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன் இது மலையாள லாங்குவேஜ். பட் ஐ டிட் ப்ரீ ஃபிலிம் பிகாஸ் ஆஃப் you don't need it, you concentrate more, you are very quiet, you listen to what you going to do in understanding na, that's you can understand the language, make you understand many things. Am nere language then theriyada these people are making gossiping, nam unwanted talk, this all are going to come. See, na malayala padam work panum bodhu enak oru vaarthai kuda malayalam theriyadu, then I come, I went for hindi, even I don't know hindi,
And the many time when I work with their even Amiji, Amitabh Bachchan sir, kuda solvare. Yeah, I can understand what you want, where you want to stay. I want to start there, I can stand here. So other people and I work more, I can, and when I say fixing the light and they're framing everything, in Anurag Basu, you say that, yeah, what are you going to tell? I know the film language he knows very well. That only we need, we are film making. Then I working with Sanjay La Panchala, he said, he's a mad painter. This is a painter. The painter look like that only. So what he's going to do, I know that. The same thing in Imtiaz Ali. Yeah, everybody were working like that. I won't fill it the language problem there. Everybody know they Bombay, they come all different place. Somebody come from Assam, somebody come from Bihar, somebody from Calcutta. They like that, the people are all assembling for one place. Bombay doesn't have the individual culture. There is a collaborative culture like that. So that's I don't feel it from their language problem, but I know very well, I can understand very well Hindi. What is the meaning of thing? What's the meaning of dialogue? What the emotion of thing? But I can understand the Hindi very fast because of, I don't know, I'm empty space. I told you in the beginning of this and that. I like child. When I go from there, I'm the child. I'm empty space. I have the empty space. I can learn. I want to learn each and everything. That's like that. I gather it. Yes, sir. Thank you so much, sir. Sir, அதே மாதிரி நம்மளாலே முழுக்க முழுக்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம். The leadership அங்கதான் இருந்துச்சு, நமக்கு எவால்வ் ஆகுது. The true leadership evolves from whenever நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கும் போது. So, உங்களோட ஃபர்ஸ்ட் படம், end to end நீங்களே பார்த்த ஃபர்ஸ்ட் படம், how was the experience, sir? அதுல என்ன கத்துக்கிட்டீங்க? No, the how I never planned anything, I come the first as a cameraman. But now first padam anumbodhu, before that I planned many things. I want to become like a big cinematographer. I want to do big thing. I want to get national. So many ambitions come to me. But finally, I got my first film, is 16 mm blow film, 15 days shoot on the film, no light, no generator, anything. So first time I knew, I got married, me and my wife went in Kerala. So I went in with a discussion with the director. The director worked with all big DP, you know, Santosh Shivan, like that big DP worked before all the film. So the first time is making small film, is a chamber house film. I came a little bit disappointed. First time I disappointed. I had a dream. I want my first film, I want to do like this, like that. But I got the film like that, the 16 mm film, 13 day shooting. Before I left my assistant job, I suffering so much. I find many people, many places, I run around. I know a lot of friends also, I went and asked job. Everybody asking, showreel, what you done before? Tell me, I'm not done anything before. I did some film, clash work film, they won't give the showreel for, I cannot use that, their showreel for mine. This kind of so many problems come. Then finally, I got this film. I go, I met director. I came to back to hotel. Then I little bit upset. My wife asked me, "What happened? Why is you upset?" I told her, "This happened. This film, small film. What going to prove?" She said, "Everyone asking the showreel. You have to make your own showreel." Or she asked me that, "You going to buy camera?" I said, "No." You going to invest anything? No, I didn't invest anything. Yeah. How you come to start your career? Become a brand only is that, like that investment. Yeah, you can prove something helps this. Somebody putting money, somebody effort, you are putting only for effort. Why can't you try it like that? So I think she's also right. Now we have to survey. Her point of view, she's an engineer. She doesn't know anything about the film. Then we have to survey, no options. I have to do my best. That's the case I did my first film. The first film like that, no option. I have to do my best. That's the case I did. The work is good. After that, 99 December, I was a cinematographer. I started my first career. But till now, I never look back. I can want to other, I do a better job. Otherwise, I make myself better work. ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும் போது, ஒரு மூவி டிரெக்டரா இருக்கும் போது இன்னும்
ரொம்பவே சேலஞ்சஸ் இருக்கும். மாஸ்கோவின் கவரிங் கண்டிப்பா என்னோட ஆல் டைம் ஃபேவரட். கோரே கோரே சாங் வந்து ரொம்ப நாள் என்னுடைய இப்ப ரீசெண்டா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட மறுபடியும் ரிங்டோனா வச்சிருந்தேன். காட் சேக் மறுபடியும் நான் உங்களுக்கு சார் ஐ லவ் இட் சார் ஆக்சுவலி. இட் இஸ் எ பேட் பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் எ பேட் ஃபிலிம். நோ நோ இட்ஸ் எ பேட் ஃபிலிம். Yeah, I will tell you. See, that other end, when you say captain, you know, till now, before Moscow in Calgary, I was only the cinematographer. I most self-oriented man. Only I think about my job, only my thing. I not think about others. The first, when you were the director, it's more than director. You should be a good management. Very important that I understand. There's my management is mind management. There are many department. You have to understand many people mind status everything. I wrote the story so beautifully, very nice story. It's a living life story. Those time living life story, very new. I have the I set the story in 3 place. 1 place and village. Other place happened to Chennai. One more place, the Moscow in Kaveri means Moscow is a river. Kaveri is a river. The love like mystery, it's a, like water. You cannot predict like that is that love. That's why I put Moscow. Moscow in Kaveri means is I want suppose shoot in the Moscow riverside. But from there, completely different culture. Here is a very cultural, that's a completely different culture. From that side, really how I want to give the respect equally on the men and women. You know, woman, that is a one word only is a man and woman, that's a woman. You know, you can see first word, you can see the men. The woman is a joint. Like that, I have to bring the story also. Everything equally do. There's no under the man to woman like that. So I have to make something. Shamla. So this is a thing I have to do. So we have to respect the woman well. That is my idea. I wrote the story, but I cannot. The story I not bring it the transparent celluloid because one thing that is how I am the self-oriented guy. After Moscow in Kaveri, I am very different mindset guy. After Moscow in Kaveri, I am a different mindset guy. So up to there, I never look back. What is going to happen behind me? Around me, but after Moscow recovery, I must look back around me, behind me, what going to happen like that. So what I wrote the story, I didn't bring it on the screen. But after one fine day, because why I cannot blame anybody, so I blame myself only. Because I'm most self-oriented person. When you take the captainship, but you cannot control, very most important, you can control yourself. Then only you can have the success. Otherwise, you cannot do it. Then only after Moscow in Kaveri only, I did Barfi and Ramlila. I worked all the big film, big director film. Then after, even as a cinematographer, I can each and every department, I can understand. It's a one good thing. I am not give the good successful film in Moscow in Kaveri. But film that film teach me a lot. I learned from there is a lot. According to my work only, I learned a lot. But little bit pain, I never give the success. But no matter on success and failure for me. The both is, I never knows what's the success, what's the failure. Equally, I can think both success and failure. That is only other way to learn. You never ever think about what's going to happen, what not happen. But the captain, you get something as a big position or head of the department, you will get lot of critics. You have to say tolerate. You have to understand other. That's most important. Any chief. That's I learned from Moscow and Kaveri. It was very inspiring. So learning from mistakes is always very good. So next question on the pathiki machu. 60 mm blow up camera la start panninga. But onion mari or periya budget movie la work pandringa. Ana quality engime compromise pannama pudhu pudhu experiments ah panni kondu vandirkinga. Quality la எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம வர்க்ல இருக்கு சார். தட் இஸ் வெரி சிம்பிள் வே. யூ நோ இந்த சினிமா யூ கேன் தி என்டையர் தி ஹால் பிகம் டார்க் ஒன்லி தி ஸ்கிரீன் ஒன்லி லைட். யூ நோ தட்ஸ் எ சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்.
You know, many all our friend, any film going to watch, they will tell the story, what the story. But even the story good or bad, we want interestingly, we want to see the film. Then only we go to a final decision we are making always. Our film, any instant, anything we want to see eagerly. That is our mind, inner thought, like that. So no matter of what medium you are shooting, the content, so you have to bring it into the screen, the space. You have to bring it inner, you can make it inner thought. So the medium, that's why after the first film, I understand, oh, it's not important the medium. The 16mm is the big film, a small film. The feeling, emotional, very important. You have some shot and the still image also, you can communicate more. You don't want to tell everything. One image is there, you can see Mona Lisa painting. How become is Da Vinci very famous? He done many, better than Mona Lisa painting, he done many painting he did. But Mona Lisa, how become very famous? Only one painting very famous. Only one image very famous. You guys must aware of about Mona Lisa painting story. But up to in Da Vinci, he never sell that painting only. Wherever you go, they want to draw anything, wherever you go, he draw paintings. But he always carrying a Mona Lisa painting inside. He covered with the cloth. You just show it, just cover it. You never ever show fully the painting also. That only make it everybody very curious. Those time also a lot of competition, how one painter to other painter. Like that, he made it Mona Lisa painting become very famous. So one image enough for it is an entire 3 hours film. It's no matter what you're going to express that image. That's very important. The medium is not important. What medium you are shooting? That's first film itself. I got idea. No important is a medium. How communicate according to any story? How communicate? That is what you thinking, inner thought. The inner thought, you bring it out, whatever you without compromise. That will people appreciate. Then your people say you are successful man. Then people say you are very intelligent. They all together come once. Thank you, sir. Challenges alla opportunities ah maatrom converting challenges into opportunities idha da management la nama students ku vandha nama nariya back to back again and again thirumba thirumba solli tharom dasavadaram 10 character me kamal sir dhaan pandranga periya challenge adha eppadi ungalku an opportunity ah convert panninga sir you see that I'm posting now my insta now how dasavadaram it is yes, the one two images how to like that you cannot believe that the most challenge work for the Dasavataram. Every images there is a 12-10 layer it is involved. The 12-10 layer means 12-10 time we have to shoot images. Sometimes we have to shoot river somewhere else. Sometimes we can shoot in the background building somewhere else. Sometimes all the different places we have to shoot. The all together, the come first the frame also. It is one character is 7.5 feet, other character 3.5 feet, other character 6 feet, other guy fat guy, other guy thin. This all we have to tell on the single shot. Even that the normal human being also in the background, the story is there. It's not only this all become like mathematics. Again, for the science also involved the light. When each frame, that is a 12 layer, we are not shooting one time. The 12 layer, the during maybe sometime 6 months, the 4 months, 5 months, minimum 15 days, they start shooting that one frame. After, wherever I'm shooting, I come back same frame. Very difficult to find it. Where I keep the camera, I put something like kida vandu or aani edichu or cutter. Sometime the aani pudingiduvaanga. So I'm putting it, and that time I'm thinking, oh, that's remote. What going to do? That's one safety place. After that, I can see without moving opposite any tree, any building. Okay, I can see it left, right. That otherwise, I can get the scale measurement there to which. Then come back after 6 months. I pray for that. And the ani poirka kudade. And the marang kathlechi vendu kudade. And the building or a mark poirka kudade. That's so many things. It is made. The film is in one frame. Is a whatever I work. I think almost 207 days shooting, but every day
become like more challenge. You didn't believe that still I lost sleeping every day. I can't sleep now more than 4 and 5 hours because of this happened to Dasavadaram time. After shooting, I come to whole night, 2 hours, 3 hours, I writing the report. Where actor standing, where's the light keeping, where's the like that. The film end towards the end, I starting sleeping 10 hours. Finally, I come to the, sometime I won't sleep also. After the film over, one day I got the, I feel myself, I have the heart attack problem with a just pain problem. I told my wife, I have the problems. I go to, please, I want to admit the hospital. I'm going to get heart attack. Then I went to the hospital. The doctor checked everything. So your pulse will increase everything. You have the pressure. But he asked my previous history. What's the last 6 months, what you did? Then he say, you put some injection for me. Within 15 seconds, I get slept. Almost 20 hours I slept and wake up. He said, doctor say you are all right. Because of you didn't sleep. That's why you happen like this, that the system will change everything because of the workloaded like this. So that kind of madness, sometimes you need it. So each, I'm telling you, except only one frame. Like that, you can imagine under the frame how much. You cannot say that it's stressful, but I enjoyed. While working in the movement, I enjoyed. Even enjoyments also, you make the system, your system will change, your pressure will change. You don't know what happened like that. That's the most challenge that film, my career, the film. Sometimes it's a technical error, should be death. That's the most advanced, that time the film, very advanced film. Technology from India, the each frame, the 6-7 layers. Every shot is not static shot, there is a movement shot. You can see the film. So many, first we hire the camera, motion control camera. Motion control camera, we can fix the machinery. After one point, it's very expensive. We were shot normal Panther. So what I do, when I do the movement, the same place, same shot, when the one shot is there in the airport, the light shoot on, and Govind and Balram Nadu sitting. He's asking, what's the cinema? Hey, when the cinema is on, the light on, the dialogue will be there. The shot itself, the dialogue light shoot on. But the both character, the in-between, we are shooting time, almost 6-7 days gap shooting. But the camera also is moving. It's not static camera. See, what I did, I have myself counting. All counting myself. It's a, where is the first portion, the last portion come. Then all the counting, I recording myself. 1, 2, 3, 4. Then again, after 1 week, I counting. I have to reach from that first frame to last frame reach. So that kind of, all we practicing like that. I don't know if we are doing right or wrong. That's slowly we understand science and mathematics and physics. This, actually, the cinematography is not a science of mathematics and physics. That's I come to know in Dasavadaram film as an experience. Sir, so you know the questions for the last questions coming there. Our students sort of questions are hardly or 4 or 5 questions. Sir, no problem. Okay, no problem. என்னோட லாஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஃபேவரட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நம்ம ஒர்க் பேசணும் ஆனால் நாம பேசக்கூடாது. நம்மளோட ஒர்க் தான் பேசணுமே தவிர நாம பேசக்கூடாது. இன்னைக்கு கார்பரேட் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒர்க் பண்ணனால அதை எடுத்துருந்து நான் தான் பண்ணேன் கிரெடிட் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்க அதில் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து நம்ம ஒர்க்கு தான் பேசணுமே தவிர நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹவு டஸ் இட் சார்? சரி, நிறைய பேர் அவங்க ஒர்க்கை பற்றி பேசும்போது நம்ம பற்றி பேசாமல் இருந்தாவே நம்ம பப்ளிசிட்டி ஆடுவோம்ல. ஸோ தட்ஸ் ஒன்லி ஃபார் வே ஐ ஃபைண்ட் த வே லைக் தட் ஒன்லி. எவ்ரிபடி டாக் அபவுட் தம் செல்ஃப் த ஒர்க், பட் வி ஓன்ட் டாக் அபவுட் அவர் செல்ஃப். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, ஒன்ஸ் யூ டாக் அபவுட் அவர் செல்ஃப் நவ், ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு தட்ஸ் பிகம் ஸ்டேல் ஆகிடும். நம்ம சொன்னது மேபி நமக்கே அது தப்பாக இருக்கும். சம்டைம் இட் இஸ் ஓன் அக்செப்டபுள், சம்டைம் வி டோன்ட் லைக் இட். நார்மலி இப்போ இதுவே வந்து எல்லாம் உங்களோட இன்டர்வியூ வந்து ரெக்கார்ட் இன்டர்வியூ வந்து ஐ ஒன்ட் சி இட் அகைன். ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஸோ மெனி மிஸ்டேக் வாட் ஐ டாக் நான் சென்ஸ். ஸோ ஐ ஒன்ட் லுக் பேக் எனி திங் ஒன்ஸ் ஹேப்பன். அதனால மோஸ்ட்லி ஐ ஒன்ட் லுக் பேக் எனி ஒர்க் ஐ டூ, அந்த அதை பற்றி பேசுறதோ அதை பற்றி திங்க் பண்ணுறதோ கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை பற்றி திங்க் பண்ணும்போது வி டோன்ட் வாண்ட் திங்க் அபவுட் தட், வி கேன் மூவ் ஃபார்வர்ட். நம்ம வந்து முன்னாடி என்ன பண்றோம், வாட் வி டன் எர்லியர், தட் இஸ் பீப்புள் நோஸ். பட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ், அதை வந்து மிஸ்டீரியஸா வச்சிருக்கணும்.
அது வந்து தெரியக்கூடாது. தட் இஸ் வில் பி அ சக்சஸ்ஃபுல் மேன். எஸ் தட்ஸ் ஐ லேர்ன் மை செல்ஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ.